ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, சயின்ஸ் சப்ஜெக்டில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகக்கூடிய மின்னோட்டவியல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மின்னியல் தொடர்பாக வந்து 5 பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூவாக வந்து 6th பார்ட்டாக வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய மின்னோட்டவியல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 6th, 7th, 8th, 9th புக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த புக்ஸில் வந்து கவர் ஆகாத டாபிக்ஸ் மட்டும் இந்த 10th புக்கில் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து லெசனுக்குள்ளே போகலாம். மின்கூறு. ஸோ மின்கூறு அதோட பயன்கள் பற்றியும் குறியீடுகளை பற்றியும் இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இப்போ 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மின் தடையாக்கி. இது இங்கிலீஷில் வந்து ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதற்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தோட அளவை வந்து நிர்ணயம் செய்யக்கூடியதே இந்த மின் தடையாக்கி தான். ஓகேங்களா? ஸோ அதோட குறியீடுகள். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே மின் கூறுகளோட குறியீடுகள். ஓகேங்களா? அடுத்து வந்து ரெண்டாவது வந்து மின் தடை மாற்றி. ஸோ இது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர், இல்லைனா வந்து ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு நேம் இருக்குது. இது வந்து தமிழில் வந்து மின் தடை மாற்றி. சரிங்களா? ஸோ இது வந்து எதற்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தோட அளவை வந்து தேர்ந்தெடுக்கிறதே வந்து இந்த மின் தடை மாற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட குறியீடு. அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மீட்டர். ஸோ அம்மீட்டரானது வந்து எதற்கு பயன்படுதுன்னா, மின்னோட்டத்தை வந்து அளவிடுறதுக்காக பயன்படுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர் வந்து எதற்கு பயன்படுதுன்னா, மின்னழுத்த வேறுபாட்டை வந்து அளவிடுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேல்வனோமீட்டர். ஸோ கேல்வனோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மின்னோட்டம் அப்புறம் வந்து திசை, ஸோ இதெல்லாம் கண்டறியறதுக்காக. ஓகேங்களா? அதாவது கரண்ட்டும் அதோட டைரக்ஷனும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேல்வனோமீட்டரானது பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து டயோடு. ஸோ டயோடு வந்து இந்த மின்னணு கருவி இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கருவிகளில் இந்த டயோடு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளிமின் டயோடு. ஸோ இது வந்து எல்இடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ரிவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரிவேஷன் நோட் பண்ணிக்கோங்க, லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 துண்டு காட்சி பலகைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களா. ஓகேங்களா? ஸோ அது என்ன பலகை அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்து இப்போ பார்க்க தான் போகிறோம். அடுத்து வந்து தரை இணைப்பு. ஸோ தரை இணைப்பு வந்து எதற்கு பயன்படுத்துகிறோம், எதற்காக இது வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் சாதனங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து மின் அழுத்தத்தை வந்து அளவிடுறதுக்காக ஒரு குறிப்பி புள்ளியாக வந்து பார்த்திங்கன்னா இது செயல்படுது. எது? இந்த தரை இணைப்பானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் வோல்ட். ஸோ வோல்ட்டுன்றது வந்து எதோட அலகு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின் அழுத்தம் ப்ளஸ் வந்து மின்னழுத்த வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட அலகு தான் வோல்ட்டுன்றது. அதோட குறியீடு வி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வோல்ட்டுங்கிறது வந்து இதோட அலகுன்னு நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து ஒரு வோல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலும் நேர் மின்னோட்டத்தை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மின்னோட்டத்தை வந்து ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மின் விசைக்கு, ஸோ மின் விசைக்கு வந்து எதிராக வந்து எடுத்து செல்ல செய்யப்படக்கூடிய ஒரு வேலை தான் வந்து ஒரு ஜூல். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஜூலில் வந்து அப்புள்ளிக்கிடையே வந்து இருக்கக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரு வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வோல்ட்டுன்றது வந்து எதற்கு சமம் பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்முலா, 1 volt இஸ் ஈக்குவல் டு 1 joule டிவைடட் பை 1 coulomb. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹோம் விதி, ஹோம்ஸ் லா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விதி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் சைமன் ஹோம். இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இவர் ஒரு இயற்பியலாளர், அதாவது ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட். இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடு இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய தொடர்பினை வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ அந்த நிகழ்வு தான் வந்து
ஹோம் விதின்னு சொல்லிட்டு இவர் பேர் வைக்கிறார், ஓகேங்களா? ஸோ தன்னோட கடைசி பெயரை எடுத்து ஹோம் விதின்னு சொல்லிட்டு வைக்கிறார், ஓகேங்களா? அப்போ ஹோம் விதினா மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாடுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பினை வந்து சொல்லக்கூடியது, சரிங்களா? அடுத்து வந்து இந்த ஹோம்ஸ்லாவோட ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மின் தடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பொருளின் வழியே மின்னூட்டம் வந்து பாய்வதை வந்து எதிர்க்கும் பண்புன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வேறு வேறு பொருளுக்கு வந்து வேறு வேறு இது இருக்கும், இந்த மின்னூட்டமானதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கடத்தியில் வந்து மின் தடையானது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்தி ஒன்றின் முனைக்கு வந்து இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதன் வழியே செல்லக்கூடிய கரண்ட்டு மின்னழுத்தத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தகவு தான் வந்து கடத்தியின் மின் தடைன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதில் வந்து ரோன்றது வந்து ஒரு மாறிலி, அதாவது கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து கடத்து பொருளில் வந்து மின் தடை தன்மின் தடை என்னன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எது இந்த ரோ ஆனது, இதோட ஃபார்முலா பாருங்கள், ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ டிவைடட் பை எல், ஓகேங்களா? ஸோ தன்மின் தடைனா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று இருக்கு, சரிங்களா? ஸோ இதில் வந்து மின்னோட்டத்திற்கு ஏற்படும் மின் தடை, ஸோ கரண்ட்டில் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த மின் தடை வந்து அக்கடத்தியின் பொருளில் இருக்கக்கூடிய தன்மின் தடை என்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த தன்மின் தடையோட அலகு தான் வந்து ஹோம் மீட்டர். ஸோ அந்த ஹோம் மீட்டரோட குறியீடு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின் தடை என்னுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கடத்தியில், ஸோ ஒரு கடத்தியின் மின் தடை என்னன்றது வந்து அதன் வழியே பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்தினை, அதாவது கரண்ட்டை வந்து எதிர்க்கக்கூடிய திறனை வந்து குறிக்கும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட உலோக பொருளுக்கு தான் வந்து இந்த மின் தடை எண் வந்து மாறிலியாக இருக்கும், அதாவது கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின் தடையின் தலைகீழ் தான் வந்து மின் கடத்து திறன், ஓகேங்களா? ஸோ மின் தடையோட தலைகீழ் தான் மின் கடத்து திறன். ஸோ இந்த மின் கடத்து திறன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மின் தடை எண்ணின் தலைகீழி வந்து மின் கடத்து எண்ணுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மின் கடத்து எண்ணு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸு, சரிங்களா? ஸோ இது வந்து இதோட ஃபார்முலா, இந்த மின் கடத்து எண்ணோட ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒன் ரோ, ஓகேங்களா? ஸோ அதோட அலகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லுவாங்க மோல், அதாவது மோ அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, மீட்டர் பவர் மைனஸ் ஒன், ஓகேங்களா? ஸோ இது வந்து மின் கடத்து எண்ணோட அலகுகள். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள், ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில பொருட்கள் கொடுத்துட்டு அதோட மின் தடை எண்ணோட மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கடத்தி இருக்கு இல்லைங்களா, மின்சாரத்தை கடத்தக்கூடிய உலோகங்கள் மூன்று, தாமிரம் நிக்கல் குரோமியம். ஸோ இது மூன்றோட மின் தடை எண்ணோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? காப்பான்கள், ஸோ காப்பான்கள்னால் மின்சாரத்தை கடத்தாதது. ஸோ அதில் வந்து ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க, கண்ணாடியும் ரப்பரும். ஸோ இதோட மின் தடை எண் மதிப்பு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் டாபிக்னாவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிக்ரோம். ஸோ நிக்ரோம்ன்றது வந்து ஒரு உயர்ந்த மின் தடை எண் கொண்ட ஒரு கடத்தின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த நிக்ரோமோட மதிப்பு வந்து 1.5 × 10⁻⁶ ஹோம் மீட்டர். ஸோ இது வந்து எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மின் சலவை பெட்டி, அப்புறம் வந்து மின் சூடேற்றி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நிக்ரோமானது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மின் தடைகளின் தொகுப்பு. ஸோ இது இங்கிலீஷில் வந்து சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மின் தடைகளின் தொகுப்புனா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள்,
ஒன்றுக்கு மேற்பட்ட மின் தடைகளின் தொகுப்புகள் வந்து மின் சுற்றுகளோடு இணைக்கப்பட்டிருக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மின் தடைகளின் அமைப்பு. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா மின் தடைகளின் குழுமம். சரிங்களா? ஸோ இந்த மின் தடைகளை வந்து இரண்டு அடிப்படை முறைகளில் வந்து நம்ம இணைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தொடர் இணைப்பில் வந்து மின் தடையாக்கிகள், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பில் வந்து மின் தடையாக்கிகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தொகுப்பயன் மின் தடை. ஸோ இது இங்கிலீஷில் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து மின் தடையாக்கிகளுக்கு பதிலாக அதே அளவு மின்னூட்டம் வந்து சுற்றின் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மின் தடையாக்கியின் மின் தடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எல்லா மின் தடையாக்கிகளுக்கு பதிலாக வந்து ஒரு மின்னூட்டம் சுற்றின் வழியே செல்ல வந்து அலோ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு மின் தடையாக்கியின் மின் தடை தான் வந்து இந்த தொகுப்பயன் மின் தடைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தொகுப்பயன் மின் தடையானது குறியீடு வந்து ஆர்எஸ். ஸோ அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள். ஸோ இதில் வந்து அடிப்படைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர் இணைப்பிலையும் பக்க இணைப்பிலையும் எப்படி இருக்கும் அதோடய வேறுபாடு அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பயன் மின் தடை. ஸோ இது தொடர் இணைப்பில் வந்து மிக உயர்ந்த மின் தடையை வந்து விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டு தான் இந்த பக்க இணைப்பு, மிக குறைந்த மின் தடையை வந்து விட குறைவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து மின்னோட்டம். ஸோ மின்னோட்டம்னா வந்து தொகுப்பயன் மின் தடை வந்து அதிகமாதலால் மின் சுற்றில் வந்து மின்னோட்டம் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பக்க இணைப்பில் வந்து ஆப்போசிட் தான், தொகுப்பயன் மின் தடை வந்து குறைவாக இருந்தால் மின் சுற்றில் மின்னோட்டம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு தடைப்பட்டால். ஸோ இணைப்பு வந்து தடைப்பட்டால் தொடர் இணைப்பிலையும் பக்க இணைப்பிலையும் எப்படி இருக்குன்னா, மூடிய சுற்றில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின் சுற்றின் வழியாக வந்து மின்னோட்டம் வந்து பாயாது தொடர் இணைப்பில். ஆனால் பக்க இணைப்பில் மூடிய சுற்றி திறந்திருந்தாலும் மற்ற மூடிய சுற்றுகளின் வழியாக வந்து மின்னோட்டம் வந்து பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூல் வெப்ப விதி. ஸோ இது இங்கிலீஷில் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா, இந்த ஜூல் வெப்ப விதியோட ஃபார்முலா வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. சரிங்களா? ஜூல் வெப்ப விதிக்கான ஃபார்முலா இது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஜூல் வெப்ப விதி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த விதிப்படி வந்து ஒரு மின் தடை வந்து எப்படி வெப்பம் உருவாகுது அப்படிங்கிறத ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதன் வழியே வந்து பாயும் மின்னோட்டத்தின் இரு மடிக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மின் தடைக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்குன்றாங்க. மூன்றாவது வந்து மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜூல் விளைவின் பயன்கள். ஸோ இது இங்கிலீஷில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து இந்த பயன்களானது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். சரிங்களா? ஸோ இந்த சாதனங்கள் வந்து சிலது இருக்குது. இது வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை வந்து பயன்படுத்தி தான் சில சாதனங்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அது என்னென்ன சாதனங்கள்னு பார்த்திங்கன்னா மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, நெக்ஸ்ட் வந்து மின்சார அடுப்பு, அடுத்து வந்து மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிகலன். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஸோ இதெல்லாம் வெப்ப விளைவு காரணமாக தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெப்பத்தை வந்து உண்டாக்குறதுக்காக இதில் நிக்கல் அண்டு குரோமியம் என்ற ஒரு கலந்த ஒரு நிக்ரோம் என்ற ஒரு உலோக கலவையை வந்து இந்த வெப்பமேற்று சாதனங்களில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னு ஏன்னா வந்து இந்த பொருளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மின் தடையை வந்து கொண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து அதிக உருகு நிலை வந்து இது இருக்குது. மூன்றாவது வந்து விரைவாக வந்து ஆக்சிகரணத்திற்கு வந்து உள்ளாகாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின் உருகு இழை.
ஸோ இந்த மின் உருகு இழையானது வந்து மின் சுற்றோடு வந்து தொடராக வந்து இது இணைச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுற்றில் வந்து அதிகமான கரண்ட்டு வந்து பாயும்போது வந்து ஜூல் வெப்ப விளைவு காரணமாக. ஓகேங்களா, ஸோ இந்த மின் உருகு இழையானது வந்து உருகிடும். ஸோ உருகி அந்த மின் சுற்றில் அந்த மின் சுற்றில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வந்து துண்டிக்கப்பட்டுரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பெரிய சேதாரம் எதுவும் வந்து நடக்காமல் பாதுகாக்கும் இந்த மின் உருகு இழையானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து குறைந்த உருகு நிலை கொண்ட பொருளால் தான் இது செய்யப்பட்டிருக்கும். எது? இந்த மின் உருகு இழையானது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், மின் விளக்கு. ஸோ பல்பில் இருக்கக்கூடிய மின் இழை. ஸோ இந்த மின் இழை வந்து பார்த்திங்கன்னா பல்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மின் இழையானது வந்து ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒரு சிறிய கம்பியை பயன்படுத்தி தான் அது வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா அதிக உருகு நிலை கொண்ட ஒரு பொருளால் தான் வந்து, ஸோ சீக்கிரமாக உருகக்கூடிய பொருளால் தான் இது வந்து செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா, இது வந்து மின்னோட்டம் அதாவது கரண்ட்டு வழியாக செல்லும்போது வெப்பம் வந்து உருவாகுது இல்லைங்களா. ஸோ கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழியாக செல்லும்போது அந்த பல்பில் வெப்பம் உண்டாகுது. இந்த மின் இழையானது வந்து சூடுபடுத்தும் போது உடனே வந்து பார்த்திங்கன்னா சூடாகுது இல்லைங்களா, அந்த கரண்ட்டு வெப்பத்தால் வந்து சூடாகும் போது வெளிச்சத்தை வந்து இது கொடுக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இழை வந்து மின் விளக்கில் வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து டங்ஸ்டன் தான் அந்த மின் இழையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ பல்போட நடுவில் பயன்படுத்தக்கூடிய அந்த மின் இழையினது டங்ஸ்டன், அதனால் நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின் திறன். ஸோ மின் திறன்னா இது இங்கிலீஷில் வந்து எலக்ட்ரிக் பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தினால் வந்து ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு தான் மின்திறன். ஓகேங்களா, ஸோ கரண்ட்டால் ஒரு செகண்டில் செய்யக்கூடிய ஒர்க்கோட அளவு தான் வந்து இந்த மின் திறனானது. சரிங்களா, ஸோ இது ஒரு ஃபார்முலா வந்து பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு விஐ. ஓகேங்களா, ஸோ இது இம்பார்ட்டண்ட், இதை பார்த்துங்க. அடுத்து வந்து இந்த மின் திறன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட எஸ்ஐ அலகு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மின் திறனோட எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா வாட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டிலையும் ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தில் செயல்படும் மின் கருவியும் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மின் திறன் தான் வந்து ஒரு வாட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வோல்ட் இன்ட்டு ஒரு ஆம்பியர் வந்து ஒரு வாட்டுக்கு சமம்ன்றது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆனால் நம்ம வந்து நடைமுறையில் இப்போ வந்து மின் திறனோட அழகாக வந்து நம்ம எதை பயன்படுத்திகிட்ருக்கோன்னா இந்த கிலோ வாட்டு தான் வந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோமா. சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள் இந்த பாக்ஸில் குதிரை திறன். ஸோ குதிரை திறன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் அலகு முறை. ஓகேங்களா, இதுக்கே இன்னொரு பேர் வந்து ஆங்கிலேய அலகு முறை. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின் திறனானது வந்து அளவிடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த குதிரை திறனானது, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை திறன்றது வந்து எவ்வளோ வாட்டுக்கு சமம் பார்த்திங்கன்னா 746 வாட்டுக்கு சமம் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் டாபிக் வேறு, இது வேறு இவ்வளோ வாட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 746 வாட்டுன்றது வந்து எவ்வளோ குதிரை திறனுக்கு சமம்னா ஒரு குதிரை திறனுக்கு சமம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நுகரப்படும் மின்னாற்றலோட எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா வாட் வினாடி. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட எஸ்ஐ அலகு. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா வாட் மணின்னு தான் சொல்லிட்டு அலகிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நுகரப்படும் மின்னாற்றலை வந்து நடைமுறையில் பயன்படுத்திய ஒரு பெரிய அலகு வந்து நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க நடைமுறைக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்து பெருசாக தேவைப்படுறதுனால கிலோ வாட் மணி. ஸோ அதான் இதில் வந்து ப்ராக்கெட்டில் பாருங்கள் இங்கிலீஷில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, கிலோ வாட் ஹவருன்றது தான் கேடபிள்யூஹெச்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த கேடபிள்யூஹெச். ஓகேங்களா, இது வந்து 1 KWH அதான் வந்து 1 KW மணிங்கிறது வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூனிட் மின்னாற்றல்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 1 KW ஹவருன்றது வந்து பார்த்திங்கன்னா வாட் வினாடியில் வந்து எவ்வளோ ஜூலுக்கு சமம்னா 3.6 × 10⁶ ஜூல். ஓகேங்களா, ஸோ இதுவும் பார்த்துங்க, ஒரு கிலோ வாட் ஹவர்ன்றது வந்து 3.6 × 10⁶ ஜூல். ஓகேங்களா,
ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த முதன்மை வந்து மின்னலகு பெட்டி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ரெண்டு முக்கிய பாகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மின் உருகு இழை, இன்னொன்று வந்து மின்னளவி பெட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த மின் உருகு இழையானது வந்து நம்ம மேலே பார்த்துடணும். ஓகேங்களா. ஸோ இந்த மின்னளவு பெட்டினா வந்து மின்னாற்றலில் வந்து பயன்படுத்தக்கூடியது அளவிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்ட் மின்னழுத்தமும் அதிர்வெண்ணும் வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் மின்னழுத்தம் வந்து 220 to 230. ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பயன்படுத்துகிறோம். அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சியானது வந்து 50 Hz பயன்படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ இந்த யூஎஸ்ஏ, யூகே, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஸோ இதெல்லாம் யுனைடெட் கிங்டம், ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓல்ட் மின்னழுத்தம் வந்து 110 to 120. ஓகேங்களா. ஸோ அதிர்வெண் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவன்சியானது வந்து 60 Hz வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்இடி பல்பு. ஸோ எல்இடி வந்து அப்ரிவேஷன் சொல்லியிருந்தேன், லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேங்களா. ஸோ இந்த எல்இடி பல்பானது வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் செல்லும் போது கண்ணுருகு ஒளியை வந்து உமிழக்கூடிய ஒரு குறை கடத்தின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து இந்த உமிழப்படும், ஸோ ஒளியை வந்து உமிழப்படுது இல்லைங்களா, இந்த வண்ணம், ஸோ எந்த ஒளியோட வண்ணத்தில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொருளோட தன்மையை பொறுத்து தான் வந்து அது இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன வண்ணங்களில் வந்து இந்த பல்ப் வந்து தயாரிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள், நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு. இந்த வண்ணங்களை வந்து உமிழக்கூடியதாக இந்த பல்பானது வந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் வந்து வேதி சேர்மங்களாக வந்து பயன்படுத்தி உருவாக்குறாங்க. ஸோ எந்த வேதி சேர்மங்களை பயன்படுத்தி இதை உருவாக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா கேலியம் ஆர்சனைடு, நெக்ஸ்ட்டு வந்து கேலியம் பாஸ்பைடு. ஓகேங்களா. ஸோ இந்த எல்இடி ஆனது எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா டிஜிட்டல் கடிகாரங்கள், நெக்ஸ்ட்டு வந்து கணக்கீட்டு கருவிகள், அடுத்து வந்து போக்குவரத்து சமிக்கைகள், திருவிளக்குகள், அலங்கார விளக்குகள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எதற்கு வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து எண்களை வந்து டிஜிட்டல் வடிவில் வந்து வெளியீடு வந்து செய்யறதுக்காக இந்த காட்சியானது கருவியானது வந்து பயன்படுத்தப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர், நெக்ஸ்ட் டிஜிட்டல் கடிகாரங்கள், நுண்ணலை அடுப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து எண்கள் மற்றும் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு வெளியிடணுன்றதுக்காக இது பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து 8 வடிவில் தான் இது அமைஞ்சிருக்கும். 7 துண்டுகள் கொண்ட ஒரு ஒளி உமிழ் டயோடுகளோட தொகுப்புன்றாங்க. நெக்ஸ்ட் இந்த 7 ஒளி உமிழ் டயோடுகளுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க, ABCDEFG அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ இந்த 8வது ஒளியுமிழ் டயோடு புள்ளிகள் தான் வந்து காட்சிப்படுத்துறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 8 துண்டுகளுக்கு வந்து மின்னழுத்தம் கொடுக்கும்போது துண்டுகள் வந்து ஒளியினை வந்து உமிழும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தனக்கு தேவைப்படுற மின்னழுத்தம் வந்து எடுத்துக்கிட்டு ஒளியை வந்து உமிழ செய்கிற மாதிரி இதை நம்ம செட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ திருவிழா காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்பை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், எல்இடி மின் விளக்குகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதோட நன்மைகள் என்ன, நம்மளுக்கு என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது 6 points கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மின் இழை இல்லாத காரணத்தினால் வந்து வெப்ப ஆற்றல் இழப்பு வந்து இதில் ஏற்படுறதில்லை. சரிங்களா. இது வந்து மிக மின் இழை மின் விளக்கை விட குறைந்த வெப்பநிலை வந்து இது கொண்டு இருக்கும். சரிங்களா. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒளிரும் மின் இழை வந்து பல்புடன் ஒப்பிடும்போது வந்து குறைந்த திறனை வந்து இது இருக்குன்றாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பல்பை விட இது வந்து இதை இந்த எல்இடி ஆனது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா குறைந்த திறன் தான் வந்து இது கொண்டு இருக்கும். சரிங்களா. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த பாதிப்புமே வந்து ஏற்படாது இந்த பல்பால். நான்காவது வந்து பல நிறங்களில் வந்து வெளியீட்டினவே பெற்றுக்கொள்ள வந்து சாத்தியமாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது நிறைய கலர்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மலிவு விலையில், ஸோ ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் வந்து கிடைக்கக்கூடியது. இது ஆற்றல் சிக்கனமாகவும் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க.
லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாதரசம் மற்றும் பிற நச்சு பொருட்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பயன்படுத்தி இந்த எல்இடி பல்பானது வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது சரிங்களா. ஸோ அதனாலே வந்து இது நல்ல ஒரு பயனுள்ள விளக்கு தான் இந்த எல்இடியானது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்இடி தொலைக்காட்சி. ஸோ எல்இடி தொலைக்காட்சினா டிவி தான், நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த டிவி தான் வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒளி உமிழ் டயோடின் மற்றும் ஒரு முக்கிய பயன்பாடு தான் இந்த எல்இடி தொலைக்காட்சியானது. ஸோ இந்த எல்இடி தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி உமிழ் டயோடை பயன்படுத்தி செய்யப்பட்ட எல்சிடி தொலைக்காட்சின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்சிடினா வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ஓகேங்களா. ஸோ எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு ஓகேங்களா. ஸோ அதை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த எல்இடி காட்சி சாதனங்களை வந்து ஒளி உமிழ் டயோடிகளாக வந்து பார்த்திங்கன்னா மின்னொலிக்காக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒளி உமிழ் டயோடுகளில் வந்து வரிசையில் படப்புள்ளிகளாக வந்து இது செயல்படும். ஸோ படப்புள்ளிகள்னால் பிக்சல் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டிவி பார்த்தோன்னா புள்ளி புள்ளியாக ரொம்ப நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா புள்ளி 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 அந்த டாட் டாட்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பிக்சல் இருந்தால் மட்டும்தான் அந்த டிவி வந்து அந்த விஷுவல் ஆனது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட புள்ளிகளே வந்து டிஜிட்டல், நான் சொன்ன பாருங்கள் டிஜிட்டல் படம் காட்சிகளுக்கு வந்து அடிப்படையாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த பிக்சல் இருந்தால் தான் நம்மளுக்கு விஷுவல் நல்லா தெரியும். அடுத்து வந்து இது கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் வந்து வெள்ளை நிறம் வந்து ஒளியை வந்து உமிழறதுக்காக ஒளி உமிழ் டயோடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. ஸோ அது பிளாக் அண்ட் ஒயிட்டு டிவியில் அதில் ஒயிட் வந்து உமிழறதுக்காக இந்த ஒளி உமிழ் டயோடை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ், கலர் டிவியில் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த டிவிலாம் பார்த்திங்கன்னா சிகப்பு பச்சை நீலம். ஸோ இந்த நிறங்கள்லாம் வந்து உமிழும் ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எல்இடி தொலைக்காட்சியை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1997 ஜேம்ஸ் பி பிட்சல் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்குறாரு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓரியல் மூல நிற காட்சி பெட்டி சரிங்களா. ஸோ இது வந்து எப்போ வந்து வணிக ரீதியாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 2009 சரிங்களா. ஸோ இந்த எல்இடி தொலைக்காட்சியோட நன்மைகள் என்ன அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வெளியீடு பிரகாசமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய அளவுடையதாக இருக்கும். மூன்றாவது வந்து குறைவான சக்தியை வந்து இது பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. குறைவான ஆற்றலை வந்து இது நுகருதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆயுட்காலம் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இந்த எல்இடி டிவிக்கானது. அடுத்து வந்து இது ரொம்ப நம்பகத்தன்மையாக உடையதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் இருக்கக்கூடிய மின்னோட்டவியல் டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து சிலபஸ்லேயே வந்து மின்னியல் அப்படின்ட்டு செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ வேறு ஒரு வீடியோ பற்றியில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.